அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில யாழ்ப்பாணத்துல பருத்தி வேலை நிக்கிறோம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து அன்னியர் தினம். முதல்ல நாங்கள் அன்னியர் தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்றோம். இனிப்பு பண்டம் என்னன்னு யோசிப்பீங்க. லட்டு செய்ய போறோம், அதை எப்படி செய்யறோம்ன்றத பாக்கலாம். வாங்க, லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இத பாத்தீங்கன்னா, காய்கில ரவா எடுத்து வச்சிருக்கிறோம். பாத்தீங்கன்னா, மண்டது பாதிக்காய் தேங்காய் துருவி வச்சிருக்கிறோம். அப்புறம் பிளம்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம், 150 கிராம். இப்போ பார்த்திங்கன்னா, 150 கிராம் கச்சான் முத்து வறுத்து உடைச்சி வச்சுருக்குறோம் சின்ன சின்னன்னா. அப்புறம் இந்த ஏலக்காய், மற்ற இது வந்து கலரிங், இது வந்து 150 கிராம் சீனி, மற்றது வந்து இது வந்து ஐங்கர் எடுத்து வச்சுருக்குறோம். டிம்பாலுக்கு பதில் ஐங்கரும் பாவிக்கலாம், மாதிரி ஐங்கர் எடுத்து வச்சுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா வெனிலா எசன்சின்னு சொல்கிறது, இது வாசத்துக்கு போடுற ஒரு பவுடு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதான இந்த லட்டு அடிக்கிற கரண்டி. அப்புறம் மெல்லிய சுடுதண்ணி எடுத்து வச்சுருவோம். லட்டு எப்படி செய்கிறன்றத பார்ப்போம். முதல்ல வந்து அடுப்பை நாங்கள் மூட்டுவோம். பார்த்திங்கன்னா, அடுப்பு மூட்டியாச்சு. இனி வந்து சட்டியை தூக்கி அடுப்பில் வைப்போம். ஓகே, கொஞ்சம் சட்டி சூடாகட்டும். ஓகே, இதில் வந்து ரவை வந்து அரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து வறுக்க போகிறோம். அவைய வந்து நல்லா வறுக்கணுமா, இப்போ தான் லட்டு வந்து பூமா. இதான் ரவை வறுத்து முடிய ஒரு 5 நிமிஷம் ரெண்டாம் எடுக்கும். இந்த ரவை வறுத்த அப்புறம் நாங்கள் வீடியோவை தொடருவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ரவை வந்து நல்லா வரமாட்டேன், டெஞ்சு சொறு சொரன்னு இருக்குது. நீ இந்த ரவையை இறக்கணும் நாங்கள். ஓகே, இந்த ரவையை இறக்கி ஒரு பாத்திரத்துக்குள்ளே போடுவோம் நாங்கள். இப்போ கொஞ்சம் அந்த கேப்புக்குள்ள நாங்கள் இந்த ஐங்கர் மாவு இருக்கா கரைச்சி வைப்போம். நீங்க கரைப்பீங்களா? பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஐங்கர் மாவை மெல்லிய சுடு தண்ணியில கரைப்போம். கட்டி போடாம கரைக்கணும். கட்டி போடாம கரைக்கும். ஐயோ, கூடுது போல இருக்கு. சரி, அளவா தான் விட்டு இருக்கு. கட்டி பார்த்தா கரைக்க போடலாமா? மிச்சம் வடிவா கட்டி போடாம நல்லா கரைக்கணும். இது வந்து நாங்கள் இது உருண்டாலும் விடலாம். இதுக்குள்ள இது டிம்பால் உருண்டாலும் விடலாம். டிம்பால் கரைக்கிறோம். இதுக்குள்ள இப்ப போடுவோம். அந்த இது போடுறது கரைப்பேன் தானே, எல்லாத்தையும் போடுறதும் கரைக்கிறானே. கலரிங் கொஞ்சம் ஒரு அளவா எடுக்கணும். கொஞ்சம் கலரிங் போடுங்கடா காணும். கொஞ்சம் கலரிங் மற்றது ஒரு எசன்சி, இந்த வாசத்துக்கு விடுற இந்த பவுடர் விரும்பின கலரிங் வாங்கி நாங்கள் கலர் சேர்க்கலாம். நாங்கள் எங்களுக்கு பிடிச்சது பச்சை எடுத்துருக்குறோம்.
தேங்காப்பூ வந்து நல்ல பொன் கலர்ல எடுத்துட்டோம். இப்படித்தானே இந்த பொன் கலர்ல எடுக்கணும். இதை வந்து நாங்க இன்னைக்குவோம். என்ன அந்த ரவை அதை போட்டுட்டீங்களா? அதுக்குள்ள நேரடியாக அந்த ரவைக்குள்ளே இதை சேர்த்து பண்ணாங்க. தேங்காய் கொஞ்சம் வாசம் நல்ல வாசனை இருக்கு. ஓகே ஓகே காட்டுங்க வேணும். இனி என்ன சேர்க்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து இந்த பிளம்ஸு எடுத்து வச்சிருக்கிற 50 கிராம் பிளம்ஸு, பாதிக்காது தேங்காய் காணும் இதுக்கு 1/2 கிலோ ரவைக்கு. அப்புறம் இதுக்குள்ளே வந்து பிளம்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். இது கச்சான்பத்து உடைச்சி வச்சுருக்கேன், மரத்து உடைச்சி வச்சுருக்கோம், அதுவும் போடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏலக்காய் வாசத்துக்கு போடுறது 1 பேக்கெட் காணும். அப்புறம் இதில் வந்து 150 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கேன், எல்லா சீனியுமே இதுக்கு காணும். அப்படியே ஒரு நல்லா கலக்க மாட்டேன். ஓகே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எல்லாமே போட்டாச்சு. சீனி, கச்சான், ஏலக்காய், பிளம்ஸ் எல்லாம் போட்டு தேங்காய்ப்பூ எல்லாம் போட்டு குழைக்கிறோம். இது வந்து நன்றாக குழைச்சி அப்புறம் இன்னும் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சட்டி வந்து அடுப்பில் வைக்கணும். எடுத்து இனிப்பு ரவை மாதிரி கிடக்கு என்ன இனிப்பு ரவை? சரி ஓகே, இந்த சட்டியை வந்து அடுப்பில் வைப்போங்க, விரிவான சட்டியை. அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சட்டி ஒன்று எடுத்து வச்சுக்கோமே, இவ்வளோ கிளவையும் போட்டு ஒருக்கா சூடாக்கணுங்க வேலை. சரி அப்பேதம் இது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சேர்த்து எல்லாம் மறந்து கொண்டிருக்கணுங்க. சீனி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மறுபாடட்டும் எல்லாம் சேர்ந்து. ஓகே பார்த்தீங்கன்னா இந்த சீனி வந்து உருகுறதுக்காக தானே இந்த சட்டியில் வச்சு இதை வந்து சீனி கொஞ்சம் உருகணும். இந்த போட்ட சீனி வந்து அவங்க உருகணுமன்ற தண்ணி இப்படி செய்வாடுது. இனி என்ன செய்யப்படுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த அடியாக அப்படியால இந்த கரைச்சி வச்சிருக்கிற இந்த பாலை விட்டு விட்டு கணக்காக குழைக்கணும். அடுப்புடிங்கக்கா நீங்கள் அடுப்பு தேவை கலவாங்க, பார்த்து பார்த்து குழைக்கணும். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. பாக்க வடிவா தான் கிடக்கு. அது கூடிட்டு போறீங்க என்ன? எது கூடிட்டு? பால் வந்து அதுக்கு கூடினா என்ன மிஜத வச்சிருக்கிறதா? ஓகே பார்த்தீங்கன்னா இந்த பருவமே சரி. எனக்கு என்ன செய்ய போறோம்னா, இது இறக்கி போட்டு சுட சுட அந்த லட்டு கரண்டியில் போட்டு அடிக்க சரி. இந்த கரண்டியில் அடிக்கிறேன் மகனு. பெரிய கரண்டி என்ன செய்ய போறோம், இந்த கரண்டியில் ஒரு மூண்டு எடுத்து மண்டையில குட்டு அடிப்பாங்க எப்படி செய்யணும் டேஸ்ட் பண்ணி பாப்போம்.
லட்டு பார்க்குறதுக்கு படையாக தான் இருக்குது, சாப்பிட்டு பார்க்க தான் தெரியும் எப்படி இருக்குண்டு. நல்ல ஒரு ஒரு ஷேப்பில் ஒரு ஒரு லட்டும் இருக்குது பாருங்க. எடுங்க உணவு ஒன்று எடுத்து சாப்பிடுவோம். இதோட போனால் அம்மா அறிஞ்ச இல்லைங்களா இப்போ அஞ்ச லட்டை சாப்பிடுறோம். நல்ல டேஸ்டா இருக்குமே, அவர் நல்ல பால் மாதிரி இருக்கும். ஒரு பின்னேற மலை சாப்பிடலாம், அதுவும் நல்ல திக்கான டீ ஒன்னோட ஆட்டிச்சா ஆசம் வேற லெவலா இருக்கும். அப்படி இருக்கும் ஆசம் 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 ஆசம். சூப்பரா இருக்கும். அங்க பால் விட்டுன்னு தான் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா இவ செய்த லட்டு வந்து உண்மையிலே சட்டப்படி இருக்குது. இந்த லட்டு இப்போ செய்த முறை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் போயிட்டு இருக்க ரைவனி பாருங்க. ரைவனி பார்க்கலாம் இல்லாமல் உங்களோட அம்மாவுக்கு ஒருக்கா கொடுங்க, அவள் எப்படி ஃபீல் பண்ணுறான்றதே. இந்த லட்டை கொடுத்தா அப்படி மறந்துக்கலப்பா, அவை செய்கிற லட்டை கொடுக்கட்டும் அவள் எப்படி ஃபீல் பண்ணுறான்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய்.